டாக்டர் சரவணன் மதுரையில் அவர் போனார். அவன் செருப்பு வீசினது நல்லா போச்சு. அங்கிருந்த சரவணன் விலகி நேராக இப்போ திமுகவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். பிஜேபியினுடைய நிலைமை இன்றைக்கு தலைக்கீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், இலவசங்களை தடை செய்ய வேண்டும், அதற்கு உத்தரவு போட வேண்டும். இலவசங்களை தடை செய்யணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறான் பிஜேபி சார்பில். அதை மோடி அறிவிக்கிறார். யாருக்கு? இலவசமா ரேஷன்ல அரிசி கொடுக்கிறோம், இலவசமா பல வகையில உதவி செய்யறோம். இதோ கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவி தொகையை வழங்க வேண்டும் என்று அதற்காக வரையறுத்து அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த 1000 ரூபாயை மாதந்தோறும் மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். அவன் சொல்றான் இலவசத்தையே ரத்து செய்யணும். விலைவாசி ஏறுவதற்கு காரணம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஜிஎஸ்டி, இன்றைக்கு பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, எதுவா இருந்தாலும் பாக்கெட் பண்ணும்னாக்கா அதற்கு ஜிஎஸ்டி. ஒரு 10 ரூபாய் ஆகிருந்த ஒரு தயிர் பாக்கெட்டினுடைய விலை இன்றைக்கு 13 ரூபாயாக விற்கக்கூடியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியால் இன்றைக்கு அந்த விலை உயர்வு. யார் விலை உயர்வுக்கு யார் காரணம்? திமுகவா? திமுக போட்ட ஜிஎஸ்டி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து ஏற்கனவே அதன் மூலமாக வசூலித்த பணத்தை தம் மாநில அரசுக்கு இதுவரையிலே ஒழுங்காக வழங்காமல் இருக்கிற மத்திய அரசு மீண்டும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைத்து பொருட்களும் விலையேறுவதற்கு காரணமாக 40 ரூபாயாக இருந்த அரிசியை அந்த பையில அடைத்து வைத்து விற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 48 ரூபாய் 52 ரூபாய் அளவிற்கு ஒரு கிலோ அரிசியை விற்க வேண்டிய அளவிற்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் மோடி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியால் தான் இன்றைக்கு அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கிறது. இதை ரத்து பண்ணுவதற்கு உங்களுக்கு யோகியதை இல்லை, இதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு வக்கு இல்லை. கேஸ் விலையே மாதந்தோறும் இன்றைக்கு 1100 ரூபாய் கொண்டு வந்து போடுவதோடு சேர்த்து 1100 ரூபாயை கொடுத்தால்தான் ஒரு கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு வீட்டுக்கு வந்து சேருது. 450 ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை திமுக தயவோடு காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது 450 ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1100 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். யார் காரணம்? அனைத்திற்குமே மோடி ஆட்சி மக்கள் பாதிக்கின்ற அளவிற்கு அனைத்து சட்டங்களையும் கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைப்பது மோடி அரசாங்கம். இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும், இந்த இயக்கத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று எம்ஜிஆரை வைத்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். அது திட்டம் தீட்டியவர்களில் அவர்களே திணறி போகின்ற அளவிற்கு திமுக அழிந்துவிடும். எம்ஜிஆர் ஆட்சி அமைந்திருக்கலாம், எம்ஜிஆர் ஆட்சி அமைந்திருந்தாலும் உடன்பிறப்பே என்கின்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி இந்த இயக்க தொண்டனை, உண்மையான தொண்டனை, சினிமாவை பார்த்து கட்சியிலே சேர்ந்தவர்களை தவிர்த்து அண்ணாவை நம்பி வந்த தொண்டர்களை வைத்து கொண்டு 80ஆம் ஆண்டு வரையிலே ஆட்சி நடத்திய எம்ஜிஆரை கூட வீழ்த்துகின்ற அளவிற்கு, பாராளுமன்ற தேர்தலில் வீழ்த்துகின்ற அளவிற்கு கட்சியை வலுவோடு வைத்திருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 80ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவினோம். 77 48 தொகுதியை வென்ற நாம், விசா கொடுமைக்கு பிறகு 48 தொகுதியை வென்ற நாம், 48லிருந்து ஒரு 10 சீட்டு குறைவாகவே 80லே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட ஆட்சியை மாநிலத்திலே பிடிக்க முடியாத அளவிற்கு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி. 38 தொகுதியிலே மட்டும் வெற்றி பெற்று நாம் இருந்தபோது கூட இந்த கட்சியை சிதைந்து போகாமல் காப்பாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அந்த தலைவனை பாராட்டி கொண்டிருக்கிறோம். மீண்டும் 84ஆம் ஆண்டு, மீண்டும் 84ஆம் ஆண்டு ஒரு சிக்கல். அந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஆட்சியை பிடித்துவிடும் என்கின்ற ஒரு நிலைமையிலே கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த நேரத்தில் கூட ஆட்சியை பிடிக்க முடியாத சூழ்நிலை. 24 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே நாம் பெற்றோம். படிப்படியாக குறைந்த போது கூட இந்த இயக்கத்தை கொஞ்சமும் கரைந்து போகாத அளவிற்கு கட்டி காத்த அந்த தலைவனை தான் இன்றைக்கு நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் இன்று வரை இருப்பதற்கு காரணம் சாதாரண சோதனைகள் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் வீழ்கிற போது, அந்த தலைவர்களுக்குள்ளே போட்டி ஏற்படுகிற போது கட்சியினுடைய கொடி பறிபோகிறது, கட்சியினுடைய சின்னம் பறிபோகிறது, கட்சியினுடைய தலைவர்களுடைய பதவிகள் பறிபோகிறது.
ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காத்த தலைவர் கலைஞருடைய தலைவர் பதவி மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் பறிபோனதில்லை. அந்த தலைவனால் கட்டி காப்பாற்றப்பட்ட உதயசூரியன் மட்டும் எந்த சூழ்நிலையும் பறிபோகவில்லை. ஒரு பெரிய சோதனை வைகோ அவர்களுடைய பிரிவு. 89ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றினோம். ராஜீவ்காந்தியினுடைய மரணம், ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை வைத்து இலங்கை தமிழருடைய பிரச்சனையை வைத்து இந்த ஆட்சியை கலைத்த போது ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை பயன்படுத்தி ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி இந்த இயக்க தொண்டனுடைய வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி திமுகவில் யாருமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரத்தை உருவாக்கிய போது கூட இந்த இயக்கத்தை கட்டி காத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி ஒரு ஒரு தலைவன் எப்படி இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், அதை எப்படி அவர் காப்பாற்றினார் என்கிற போது தொண்டனுக்கெல்லாம் பதவி ஆசை இல்லாமல் இருந்த காரணத்தால் தொண்டர்கள் எல்லாம் இருந்தார்கள். சில பேர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது 91ஆம் ஆண்டு வைகோ அவருடைய பிரிவு, எம்ஜிஆர் பிரிவுக்கு பிறகு வைகோ அவருடைய பிரிவு, 9 மாவட்ட செயலாளர்கள் விலகிய போது கூட, பல மாவட்டங்களிலே நிர்வாகிகள் எல்லாம் விலகிய போது கூட, பல மாவட்டங்களிலே சில முக்கியமானவர்கள் பதவி எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் சென்று விட்ட நிலையிலே கூட இந்த இயக்கத்தை அவருடைய பிடியிலே கட்டுக்கோப்பாக வைத்திருந்த தலைவர் கலைஞர்கள் தான் இன்றைக்கு நாம் புகழ் பாடி கொண்டிருக்கிறோம். 9 மாவட்ட செயலாளர்கள் அப்படி சென்றபோது கூட இந்த இயக்கம் போய்விடும், சின்னம் பறிபோய்விடும், கொடி பறிபோய்விடும் என்கின்ற நிலைமையில கூட இதை கட்டி காப்பாற்றி கொண்டு இன்ற தேர்தலிலும் உதயசூரியனை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தலைவனுடைய ஆளுமை, அந்த தலைவனுடைய வழிநடத்தல், அந்த தலைவனுடைய தலைவர் பண்பு அதுதான் இன்றைய வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளவோ சோதனைகளுக்கு மத்தியிலேயும் ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்று சொன்னபோது கூட தலைவர் கலைஞர் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. இந்த கட்சி என்பது குடும்ப அரசியல்தான், குடும்ப அரசியல், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் யாரும் சுகபோக வாழ்க்கையை மட்டுமே அனுபவித்தவர்கள் இல்லை. அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் 77ஆம் ஆண்டு மிசா கொடுமையில் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளைதான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் பட்ட துன்பங்கள் என்ன? இன்றைய வரையிலே கனிமொழி உட்பட, முரசொலிமாறன் உட்பட, தயாநிதிமாறன் உட்பட அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான். என்றாலும் இந்த இயக்கத்திற்காக அவர் உழைத்தவர்கள், அரசியலே பல போராட்டங்களை சந்தித்தவர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள், இது குடும்ப கட்சி தான். குடும்ப கட்சியாக இருக்கிற காரணத்தாலே தான் ஒரு மக்களுடைய அந்த குடும்பங்கள், மக்கள் ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன துன்பப்படுகிறார்கள். ஒரு தலைவனுக்கு, குடும்ப அரசியல் நடத்துகிற தலைவனுக்கு தான் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தெரிந்தது. ஒரு குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் எவ்வளவு இடர்பாடுகள் உண்டு, அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தேவைகள் உண்டு, ஒரு குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எண்ணற்ற கடமைகள் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் உணர்ந்த காரணத்தில்தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்று வரை கலைஞர் அவர்கள் சில நல்ல திட்டங்களை அறிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த குடும்பங்களுக்கெல்லாம் எவையான திட்டங்களை வழங்க வேண்டுமோ, எந்த இலவசங்களை வழங்க வேண்டுமோ அவைகளெல்லாம் வழங்க காரணம் அவர் குடும்ப தலைவராக இருந்த காரணத்தால் ஒரு குடும்பத்திற்கு தேவையானவர்களை வழங்குகின்ற ஒரு தலைவனாக திகழ்ந்தார். அந்த தலைவனுக்கு தான் இன்றைக்கு நான் பிறந்த நாள் முடித்து அவருடைய இறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க தலைவன் உலகத்திலே வேறு எந்த தலைவனுக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணாவிற்கு பிறகு அந்த புகழ் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அவர் வழியிலே நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு நேரங்காலம் பார்க்காமல் கொரோனா தொற்று ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி மருத்துவமனையிலே இருக்கிற போது கூட அமைச்சர்களை எல்லாம் அழைத்து என்னென்ன செய்தீர்கள், மக்களுக்கு தேவையா, நான் இல்லை என்பதற்காக பொறுத்து கொண்டு அமைதியாகி விடாதீர்கள், உடனடியாக சென்று எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று காலையே இருந்து இரவு வரை
கண்விழித்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவனை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலேதான் இன்றைக்கு நம்முடைய மாமன்ற உறுப்பினராக ரமணி லோகேஷ் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று இந்த வட்டாரத்திலே அவர் ஜெயித்திருக்கிறார். ஜெயித்தது மாத்திரமல்ல, உடனடியாக அலுவலகத்தை திறந்து அலுவலகத்தை திறக்கின்ற அன்றைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளை மாநகராட்சியைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு அந்த ஊழியர்களுக்கெல்லாம் தேவையான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கி அலுவலகத்தை திறந்து வைத்து இன்று வரையிலே ஓடி ஆடி அவருடைய லோகேஷ் அவர்களோடு அவருடைய துணைவியாரும் சென்று இன்றைக்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தளபதியினுடைய வழியிலே உழைக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம் என்பதனை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் காலையிலே அவர்களை சந்திக்க நின்று கொண்டிருந்தால் வருகிற ஒரு 200-150 பேரை காலையிலே சந்திக்கிறார். காலையிலே சந்தித்து விட்டு அவருடைய கடமையாற்ற செல்கிறார். பிறகு பகல் உணவுக்கு வருகிறார். உணவுக்கு வருகிற போது ஒரு 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் சந்திக்கிறார். மனுவை வாங்குகிறார், மனுவுக்கு உண்டான தீர்வை காணுகிறார், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். பள்ளி மாணவர்கள் பீஸ் கட்ட முடியாமல் வந்து நிற்கிறவர்களுக்கு உடனடியாக உதவிகளை செய்கிறார். அந்த எந்த கல்லூரியிலே அவர்களுக்கு இட வேண்டும் என்று தேவைப்படுகிறதோ உடனடியாக அங்கே போன போட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சீட்டை வழங்குவதற்கு உதவி செய்கிறார். இப்படி தளபதியினுடைய வழியிலே நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தலைவருடைய கலைஞருடைய வழியிலே வந்த காரணத்தால் இன்றைக்கு நாம் இந்த கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டான், நம்ம செய்கிறதெல்லாம் மறந்துட்டான். எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பல குற்றச்சாட்டை திமுக மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லணும்னு நினைக்கிறான். அதனால்தான் இந்த சுதந்திர தினத்திலே தளபதி அவர்கள் கொடியேற்றுகிற போது கூட இந்த கொடியேற்றுகிற சுதந்திர தினத்திலே கொடியேற்றுகிற சிறப்பு திமுகவிற்கு தான் பெரும் வாய்ப்பாகவே கிடைத்திருக்கிறது. அரிய வாய்ப்பாக கிடைத்ததில் கலைஞர்கள் சுதந்திர தினத்திலே கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை மாநில முதலமைச்சர்களுக்கு வழங்க வேண்டும். கவர்னரோ அல்லது மத்திய அரசை சார்ந்தவர்களோ அந்த கொடியேற்றுவதை தவிர்த்து மாநில முதலமைச்சர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த உரிமையை பெற்று அவர் ஆட்சியில் இருக்கிற போது 72 வெள்ளி விழா, 25 சுதந்திரம் பெற்று 25 வெள்ளி விழாவை திமுக ஆட்சியிலே இருந்தாலும் கவர்னர் கொடியேற்றுகிறார். அதுதான் கடைசியாக கவர்னர் கொடியேற்றது சுதந்திர தினத்திற்கு கவர்னர் கொடியேற்றது அதுதான் கடைசி. அடுத்து 97-50 பொன்விழா சுதந்திர தினம், அந்த பொன்விழா சுதந்திர தினத்திற்கு திமுகவுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொடியேற்றுகிறார், பொன்விழாவிற்கு கிடைத்த வாய்ப்பு. அடுத்து சுதந்திர தின 60 விழா, வைர விழா, அந்த வைர விழாவிற்கு திமுக ஆளுங்கட்சி கழக அந்த தேசிய கொடி ஏற்றுகின்ற வாய்ப்பு தமிழக முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு பொன்விழாவிற்கும் கிடைக்கிறது. சுதந்திர தினத்தின் 75 பவள விழா கொடியேற்றுகின்ற சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுகின்ற வாய்ப்பு, 75 சுதந்திர தினத்தினுடைய பவள விழாவை கொடியேற்றுகின்ற வாய்ப்பு, கலைஞரின் வழிவந்த தளபதி நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொன்விழாவிலே கொடியேற்றுகிறார் செஞ்சாஜி கோட்டையிலே. ஒரு முக்கியமான நிகழ்வுக்கெல்லாம் அந்த தேசிய கொடியேற்றுகின்ற வாய்ப்பு திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கிறது. சில நேரத்தில் எடப்பாடி ஏற்றிருப்பான், ஓபிஎஸ் ஏற்றிருப்பான், அதெல்லாம் சிறப்பு மிக்கதில்லை. சொன்னான் மு க ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவர் முதலமைச்சராக முடியாது. கட்டமும் சரியில்லை, ஜாதகமும் சரியில்லைன்னா இன்னைக்கு 7.5 சனி பூச்சி அதிமுகவே மூளைக்கு மூளைக்கு ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. யாருடைய கட்டம் சரியில்லை, அவருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தையே மாற்றி எழுதுகிற ஒரு தலைவனாக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். அவரை குறை சொன்னவன் எல்லாம்
அவனுடைய கட்சியிலேயே அவன் இருக்கிறானா இல்லையா என்பதற்கு கோர்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கான். பொதுக்குழு கூட்டினது சரியில்லை ஒரு கோர்ட், ஒரு கோர்ட்ல பொதுக்குழு கூட்டினது தவறுன்றான். திமுகவை அழிக்க நினைத்து தளபதியை குறை சொன்னவன் எல்லாம் இன்றைக்கு கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலே இருக்கிறமா இல்லையா என்பதை தெரியாமல் இன்னைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு மத்தியிலே இந்த பிஜேபியில் ஒரு அமைச்சர் போகிறார், ஒரு நிதியமைச்சர் போகிறார், ஒரு செருப்பை வீசுகிறான், தேசிய கொடி கட்டு கார் மேலே ஒரு கொடியை வீசு ஒரு செருப்பு எடுத்து வீசுகிறான். இன்றைக்கு அதனுடைய நிலைமை திமுகவிலிருந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு இங்கே இருந்து பிஜேபிக்கு சென்றவர்கள் கூக்கா செல்வோம் கூக்கா செல்வோம் போயிட்டு திரும்பி வந்துட்டார். சரவணன், சரவணன் போனார், டாக்டர் சரவணன் முதலில் அவர் போனார். அவன் செருப்பு வீசினது நல்லதாகவே போச்சு. அங்கிருந்த சரவணன் விலகி நேராக இப்போ திரும்ப திமுகவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். பிஜேபியினுடைய நிலைமை இன்றைக்கு தலைக்கீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், இலவசங்களை தடை செய்ய வேண்டும், அதற்கு உத்தரவு போட வேண்டும். இலவசங்களை தடை செய்யணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறான் பிஜேபி சார்பில். அதை மோடி அறிவிக்கிறார். யாருக்கு இலவசமா ரேஷன்ல அரிசி கொடுக்கிறோம், இலவசமா பல வகையில் உதவி செய்கிறோம், இதோ கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று அதற்காக வரையறுத்து அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த 1000 ரூபாயை மாதந்தோறும் மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். அவன் சொல்றான் இலவசத்தையே ரத்து செய்யணும்ன்றான். விலைவாசி ஏறுவதற்கு காரணம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஜிஎஸ்டி, இன்றைக்கு பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, எதுவாக இருந்தாலும் பாக்கெட் பண்ணோம்னாக்கா அதற்கு ஜிஎஸ்டி. ஒரு 10 ரூபாய் ஆகிருந்த ஒரு தயிர் பாக்கெட்டினுடைய விலை இன்றைக்கு 13 ரூபாயாக விற்கக்கூடியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியால் இன்றைக்கு அந்த விலை உயர்வு. யார் விலை உயர்வுக்கு யார் காரணம்? திமுகவா? திமுக போட்டதா ஜிஎஸ்டி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து ஏற்கனவே அதன் மூலமாக வசூலித்த பணத்தை தம் மாநில அரசுக்கு இதுவரையிலே ஒழுங்காக வழங்காமல் இருக்கிற மத்திய அரசு மீண்டும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைத்து பொருட்களும் விலையேறுவதற்கு காரணமாக 40 ரூபாயாக இருந்த அரிசியை அந்த பையில அடைத்து வைத்து விற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 48 ரூபாய் 52 ரூபாய் அளவிற்கு ஒரு கிலோ அரிசியை விற்க வேண்டிய அளவிற்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் மோடி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியால் தான் இன்றைக்கு அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கிறது. இதை ரத்து பண்ணுவதற்கு உங்களுக்கு யோகியதை இல்லை, இதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு வக்கு இல்லை. கேஸ் விலையே மாதந்தோறும் இன்றைக்கு 1100 ரூபாய் கொண்டு வந்து போடுவதோடு சேர்த்து 1100 ரூபாயை கொடுத்தால்தான் ஒரு கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு வீட்டுக்கு வந்து சேருகிறது. 450 ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை திமுக தயவோடு காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது 450 ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1100 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். யார் காரணம்? அனைத்திற்குமே மோடி ஆட்சி மக்கள் பாதிக்கின்ற அளவிற்கு அனைத்து சட்டங்களையும் கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைப்பது மோடி அரசாங்கம். இந்த மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இதோ பாராளுமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எப்படி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்த நாட்டை காப்பாற்ற கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்தாரோ அதே வகையில் மோடியை வீழ்த்துவதற்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் தலைவர் எப்படி பல பிரதமர்களை உருவாக்கினாரோ அதே ஒரு வாய்ப்பு மீண்டும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு கிடைக்கிறது. மோடியை வீழ்த்தி ஒரு கூட்டாட்சி பிரதமரை உருவாக்குவதற்கு தளபதி அவருடைய தலைமையிலே அணிவகுக்கின்ற ஒரு சூழல்தான் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை இந்த தமிழகத்திலே
ஒற்றுமையாக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய வழியை பின்பற்றி மாநில அரசுக்கு ஒத்துழைத்து தந்து அவர் கொண்டு வருகிற திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து அந்த தலைவனுடைய வழியிலே நடக்கின்ற நல்லாட்சியை காண்போம் காண்போம் என்று கூறி எனக்கும் வாய்ப்பளித்த லோகேஷ் அவர்களுக்கு நன்றி கூறி கலைஞரின் புகழ் வாழ்க என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.